வணக்கம் குழந்தைங்களா, இன்றைக்கி நம்ம வந்து அந்த இன்வேரியண்டோடைய தொடர்ச்சியாக அதோட எடுத்துக்காட்டை அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஒரு குடுவை எடுத்துக்கிறோம். அந்த குடுவையில் பார்த்திங்கன்னா கருப்பு வெள்ளை நிறமுள்ள பந்துகளை வந்து நிரம்பி இருக்குது. அதிலிருந்து ஒவ்வொரு நேரத்துலையும் ரெண்டு பந்துகளை வந்து நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது ரெண்டுமே வெள்ளையாகவோ இல்லை ரெண்டுமே கருப்பாகவோ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ரெண்டு பந்தியும் எரிஞ்சிட்டு பக்கத்து குடுவை ஒரு குடுவை இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த குடுவையிலிருந்து ஒரே ஒரு கருப்பு நிற பந்தை வந்து எடுத்து நம்ம என்ன பண்ணணும், அந்த இதுக்குள்ளே போடணும். அதனால தான் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, தேவையான அளவு பந்துகள் கிடைக்கும் என வைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை ரெண்டு வேறு வேறு நிறமாக இருக்குது, ஒன்று வெள்ளையாக இருக்குது ஒன்று கருப்பாக இருக்குது அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் வெள்ளை நிற பந்துகளை மட்டும் ஒன்று உள்ளே போட்டுறணும், கருப்பு நிற பந்தை வெளியில் எடுத்து போட்டுறணும். இதுதான் விதிமுறை. இப்படி இருந்துச்சுன்னா வெள்ளை நிற பந்துகள் எத்தனை இருக்குது, கருப்பு நிற பந்துகள் எத்தனை இருக்குங்கிற எண்ணிக்கை நமக்கு தெரியும் அப்படின்னா கடைசி பந்து என்னவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு அல்கரிதம் எழுதலாம். இதுக்கான ப்ரொசீஜர் இங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டும் பிளாக்காக இருந்துச்சுன்னா ஒரு பிளாக் உள்ளே போடணும், ரெண்டும் ஒயிட்டாக இருந்தாலும் ஒரு பிளாக்காக போடணும், ரெண்டு ஒயிட்டையும் வெளியில் எடுத்து வச்சிடணும். ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட் இருக்குன்னா ஒரு ஒயிட் பந்து உள்ளே போகணும். இதுதான் விதிமுறை கண்ணு. இப்போ இதுக்கான அல்கரிதம் எழுதலாம். ஒவ்வொரு சுழற்சியிலையும் இப்போ மூணு காம்பினேஷன் பாசிபிள் இருக்குது, ரெண்டு வெள்ளையாக இருக்கலாம் இல்லை ரெண்டுமே பிளாக்காக இருக்கலாம் இல்லை ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட் இருக்கலாம். இதுதான் மூணு காம்பினேஷன் தான் பாசிபிள். இனிஷியலாக நம்ம தொடக்க நிலையில் ரெண்டு பந்துகளையும் பி டபிள்யூன்னு வச்சுக்கிறோம், பிளாக்கு ஒயிட் அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த ரெண்டு பந்துகளை வந்து நம்ம இப்போ எடுக்கணும். எடுக்கும்போது ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, ஒரு வேளை ரெண்டுமே பிளாக்காக இருந்தால் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரெண்டுமே பிளாக்காக இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஒரு பிளாக் பந்தை உள்ளே போடணும், அந்த ரெண்டு பந்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு பிளாக் பந்தை உள்ளே போடணும். அப்போ என்னாக போகுது, பிளாக் பந்து இருக்கிற பந்தில் ஒரே ஒரு பந்து குறைய போகுது, ஒயிட் வந்து அன்சேஞ்ச், ஒயிட்டுங்கிறது அப்படியே தான் இருக்க போகுது. மொத்தத்தில் பிளாக் ஒயிட்டில் எத்தனை குறையும்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஒயிட் அப்படிங்கிறதுல பிளாக்கு ப்ளஸ் ஒயிட்டு மைனஸ் ஒன், ஏன்னா ஒன்றே ஒன்று தான் குறைய போகுது. ஏன்னா ரெண்டு பிளாக் பந்து எடுத்தோம், அதுக்கு பதிலாக ஒரு பிளாக் பந்து உள்ளே போட்டுருக்கோங்கிறதுனால ஒரு ஒவ்வொரு சுழற்சியிலையும் ஒரே ஒரு பந்து மட்டும் குறையிறதுக்கு தான் இங்கே வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை ரெண்டுமே வெள்ளையாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ரெண்டுமே வெள்ளையாக இருந்தால் அந்த காம்பினேஷனுக்கு ஒரு பிளாக் பந்தை உள்ளே போடணும், ரெண்டு வெள்ளை பந்துகளையும் வெளியில் எடுத்துடணும். அப்போ டபிள்யூங்கிறது வந்து ரெண்டு குறைய போகுது, ஒயிட் பந்தில் ரெண்டு குறைய போகுது, பிளாக் பந்தில் ஒன்று அதிகமாக போகுது. மொத்தத்தில் ரெண்டு வெளியில் போனால் ஒரு பந்து உள்ள வரனால மொத்தத்தில் பிளாக் ப்ளஸ் ஒயிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிளாக் ப்ளஸ் ஒயிட்டில் மைனஸ் ஒன்று இருக்கிற பந்துகளில் ஒரே ஒரு பந்து மட்டும் குறைய போகுது. ஒருவேளை இந்த காம்பினேஷன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன காம்பினேஷன் இருக்குது, பிளாக் ஒயிட் ரெண்டுமே ஒவ்வொரு பந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம ஒயிட் பாலை உள்ளே போடணும், பிளாக் பாலை வெளியில் எடுத்துடணும். அப்போ என்ன ஆக போகுது, ஒயிட் பால் அப்படிங்கிறத வந்து அன்சேஞ்சு, ஏன்னா அந்த ஒயிட் பால் திரும்ப உள்ளே வந்துடும், பிளாக் பாலில் மட்டும் ஒன்றே ஒன்று குறைய போகுது. மொத்தத்தில் ஒரு பந்து குறையும், பிளாக் ப்ளஸ் ஒயிட் ஈக்குவல் டு பிளாக் ப்ளஸ் ஒயிட்டு மைனஸ் ஒன் அப்படிங்கிறதான் வாய்ப்பு. இப்போ இது எல்லா காம்பினேஷனும் பார்த்தோம்னா மூணு காம்பினேஷன் இருக்குது. இந்த மூணு காம்பினேஷனில் பார்த்திங்கன்னா பி டபிள்யூ பிளாக் ப்ளஸ் ஒயிட்டு, பிளாக் ப்ளஸ் ஒயிட் பொறுத்த வரைக்கும் எல்லா சிச்சுவேஷன்லேயும் ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்குது. ஒரு பத்து பந்து உள்ளே இருக்குது அப்படின்னா பத்து சுழற்சி இருக்க போது பத்தாவது சுழற்சி முடியும் போது தான் கடைசியில் இந்த ஒரு பந்து இருக்கிறதுங்கிறது பாசிபிள் ஆகும். அப்போ பி டபிள்யூ ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதை ரெண்டு மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா பிளாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று குறையுது இல்லை கூடுது, இந்த ரெண்டுமே பிளாக்குக்கு நடக்குது. ஒயிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒயிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து ரெண்டு ரெண்டு சிச்சுவேஷனில் வந்து ஒயிட் வந்து குறையவே இல்லை, ஒரு சிச்சுவேஷனில் ஒயிட் அப்படிங்கிறது வந்து ரெண்டு குறையுது. அப்போ ஒயிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பராக தான் இருக்கும், ரெண்டு குறையும் இல்லை ரெண்டு கூட போகுதே ஒளி சார், ரெண்டு குறையுமே ஒளிய இல்லை மாற்றமே இல்லாமல் தான் ஒயிட் அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகுது. அப்போ இதுக்கான தீர்வு எதை வச்சு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள்யூ இந்த ஒயிட்டை வச்சு தான் சொல்ல முடியும். ஒருவேளை இந்த ஒயிட் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம சொல்லும்போது ஒயிட் ஒருவேளை ஒற்றை படையெண்ணாக இருக்குது, அதாவது ஆடு நம்பராக ஒயிட் இருக்குது பால் இருக்குது அப்படின்னா
ரெண்டு ரெண்டாக தான் குறைய போகுது. இப்போ 9 பந்து இருக்குன்னா 7 ஆக போகுது, 6 5. அப்போ கடைசியில் ஒரு பந்து மீதம் இருந்தால் அது என்னவாக தான் இருக்க முடியும் அப்படின்னா ஒயிட்டாக மட்டும்தான் இருக்க முடியும், பிளாக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை ஒயிட்டு இரட்டைப்படையாக இருந்துச்சுன்னா, அப்போ இரட்டைப்படையாக இருந்துச்சுன்னா 10 இருந்துன்னா 8 ஆகும், 7 ஆகும், சாரி 8 ஆகும், 6 4 2 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒருவேளை 2 ஒயிட் இருந்ததுன்னா கடைசியில் என்ன நடக்க போகுது? 2 ஒயிட் இருந்துச்சுன்னா கடைசியில் வந்து கண்டிப்பாக ஆன்சர் நமக்கு என்னவாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்காக கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பாக இருக்கும். அப்போ இதோடைய முடிவை நம்ம எதை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் அப்படிங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒயிட் அப்படிங்கிறதான் வந்து சமநிலை மாற்றமில்லை, அதாவது சமநிலை மாற்றமில்லை இன்வேரியண்ட்டாக இருக்கிறது அப்படின்னா நம்ம எதைத்தான் சொல்ல முடியும்? ஒயிட்டை தான் சொல்ல முடியும். அப்போ ஒயிட் அப்படிங்கிறது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரே ஒரு பந்து மீதம் இருக்கிறது அப்படின்னா W+B=1 அப்படின்னா W+B=1 பொழுது W0 அல்லது W1 அப்படிங்கிற வரியிலிருந்து எடுத்துக்கலாம். அடுத்து W வந்து இரட்டைப்படையாக இருந்துச்சுன்னா W0 அப்படிங்கிற பொழுது பிளாக் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா 1 இருக்க முடியும். நம்ம சொன்னதை வச்சா சொல்லியிருக்காங்க. ஒற்றைப்படையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒயிட்டு தான் கடைசி பந்தாக இருக்க முடியும். இரட்டைப்படையில் ஒயிட் இருக்குதுன்னா வெள்ளைப்பந்துகள் வந்து இரட்டைப்படையில் இருக்குது, ஈவன் நம்பராக இருக்குன்னா கடைசி பந்து என்னவாக இருக்க முடியும்? பிளாக்காக இருக்க முடியும். கடைசி பந்து கருப்பாகத்தான் இருக்க வேண்டும். அதே போல் தொடக்கத்தில் வெள்ளைப்பந்து ஒற்றைப்படையாக இருந்தால் கடைசி பந்து வெள்ளையாகத்தான் இருக்க வேண்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று சொல்லியிருக்காங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைசியில் ஒரே ஒரு பந்து தான் இருக்கிறது என்ற நிலை நாம் எப்போது அடைவோமோ, ஆம் ஏனென்றால் ஒவ்வொரு படியிலும் பிளாக் ப்ளஸ் ஒயிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே வரும். கடைசியில் அது ஒன்று அப்படிங்கிற நிலைமை வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றுங்கிற நிலைமை வரும் பொழுது ஃபைனலாக இருக்கிறதா நம்ம வந்து அதில் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்.